சர்வே ஜனாக சுகினக பவந்து. நுண்முகி வருஷம் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சு எல்லாரும் எல்லா பலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று சக்கரவர்த்தி திருவகனை சேவித்து நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். வருட ஆரம்பத்திலேயே எம்பெருமான் திருவாக்கிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே சாரமான விஷயங்களை எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருள்கிறான். அதை இன்று நாம் கேட்க இருக்கிறோம். சரணாகதியை பற்றி மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் சரணாகத வத்தரனாகிய ராமனே எனது திருவாய் மலர்ந்து அருளுகின்ற வார்த்தைகள் எத்தனை அழகானவைகள் என்பதை நாம் அனுபவிக்கப் போகிறோம். நேற்றைய தினம் எம்பெருமான் சொன்னார், நண்பன் என்ற போர்வையிலே வந்தால் கூட அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனிடத்திலே ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கட்டும், பெரியவர்கள் குறைகளை பார்க்க மாட்டார்கள். நான் பெரியவர்கள் காட்டிய வழியிலே செல்பவன், எனவே நான் குறைகளை பார்க்க மாட்டேன். இதுதான் ராமன். தோஷங்களை பார்க்கும் எண்ணம் ராமனுக்கு கிடையாது. ஒரு அருமையான ஸ்லோகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி. ராமன் யாருன்னா தெரிஞ்சோ தெரியாமோ என்றைக்கோ ஒரு நாள் அவள் பெயரை நாம் சொல்லிட்டோம்னா, என் பெயரை சொல்லிட்டான், எனக்கு வேண்டியவன், சர்வதா காப்பாற்ற வேண்டும். கதஞ்சித்து எப்போது சமயம் தினமும் இல்லை, தெரியும் தோன்றது ராமா அப்படின்றான். கிருஷ்ண ஏகேன துஷ்யதி. சரி, தப்பு பண்றோம். எத்தனை தப்பு பண்றோம் அப்படின்னு கேட்டா நூற்று கணக்கான தவறுகள் பண்றோம். ஒரு புலவர் ரொம்ப நல்லா எழுதினான், நாமெல்லாம் என்னென்ன தப்பு பண்றோம் தெரியுமா? கல்லா பிழையும் வேத நூல்களை படிக்காத குற்றம் நமக்கு இருக்கிறது. சருதா பிழையும் காலை முதல் மாலை வரையில் அவனை நினைக்க வேண்டும். நினைக்கிறோமா? ஆகவே கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவித்து நெகிழ்ந்து கண்ணீர் விட்டு நின்றிருக்கிறார்களே, அப்படி நாம் பக்தி செலுத்தி இருக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. எத்தனையோ பிழைகள், பிழைகள் செய்ய வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல. நாம் வேகமாக செல்லுகின்ற உலகியல் வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான திரவியத்தை சேகரித்தல், இந்த வேகத்திலேயே நாம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சிலவற்றை நம்மையும் அறியாமல் மறந்து விடுகிறோம். அவைகளெல்லாம் புத்திபூர்வமாக செய்த தவறுகள் அல்ல. யாருக்குமே கோவிலுக்கு போகக்கூடாது என்ற எண்ணம் இல்லை, பகவானை சேவிக்கக் கூடாது என்ற எண்ணம் இல்லை, பகவன் நாமாவை சொல்லக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. அவர்களுடைய வேகம் இது தடையாக இருக்கிறது. ஆகவே அபுத்திபூர்வமாக தெரியாத்தனமா தப்பு பண்றோம். சத்தமபி காத்தாலேந்து சாயங்காலம் வரையில் நூற்றுக்கணக்கான தவறுகளை செய்கிறோம். ஆலகந்தார் ஒரு அழகான பட்டியல் போட்டார், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, அமர் யாதகா
எனக்கு உலகத்துல ஒரு மரியாதை கிடையாது. சுப்ரஹா ரொம்ப பீத்தனமானவன், பாபிஷ்டஹா எல்லா பாவங்களுக்கும் உரியவன். அதுக்கு மேல அசூயாரா பிரசவ பூஹு, இந்த உலகத்துல பொறாமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை உண்டாக்கிறவனே நான் தான். அசூயைன்னு சொன்னா மற்றவர் வளர்ச்சியை கண்டு மனம் பொறுக்காத நிலை. இந்த அசூயினுடைய பிறப்பிடமே நான் தான். இப்படி தன்னுடைய வரிசையா சொல்லு வரா, இந்த குறைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆட வந்தால் அவருக்காக பண்ணல, பின்னால வர ஜெனரேஷன் எப்படி இருப்பா அப்படிங்கறத உத்தேசிச்சு, அப்பா அப்படிதான் இருந்தாலும் உனக்கு கருணைன்னு ஒரு குணம் இருக்கு பாரு, அதனால எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஆகையினாலே எத்தனை தவறுகள் செய்தாலும் சட்டமாத்தி ஆத்மவத்தையா ஸ்மரதி, ராமன் நினைக்கிறது இல்ல. தப்பு பண்ணான்னு நினைச்சா மனசு மாறிடுமோ இல்லையோ, தப்பு பண்ணதாகவே நினைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட அந்த ராமன் சொன்னான், இந்த விபீஷணனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சொல்லிட்டு உதாரணங்கள் சொல்றான். பெரியவா சொன்ன வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம கேட்கணும். நல்ல தமிழ் சொற்றொடர், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், வயதிலே பெரியவர்கள் அறிவிலே மூத்தவர்கள் அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகள் அமிர்தம் போன்றவைகள். மிருத்தம்னா அழிவுன்னு அர்த்தம், அமிர்தம்னா அழிவில்லாதவைகள், காலத்தை வென்று நிற்பவைகள். அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்க, அதை நாம் நடைமுறை வைத்துக் கொள்ளும். ஹலோ அடியன் சுவாமி, கேக்குறது சொல்லுங்க சுவாமி. இருக்கேல? அடியன் சுவாமி. அடியன் ஏன் கேட்டாச்சு? அடியன் தெரியல சுவாமி, அதான் தான் உங்களை கூப்பிட்டேன் இருக்கலாம்னு பாத்தேன். அடியன் இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் சுவாமி. அறிவிலே முதிர்ந்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும். இதை நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருந்தவன் ராமன். ராமன் சொல்லுகிறான், சுக்ரீவா சில முக்கியமான தர்மங்களை சொல்லுகிறேன் கேள். இது நான் சொன்னதில்ல, ரிஷே கண்மஸ்ய புத்திரேன கந்துனா பரமர்ஷினா சுழுகாதாம் புராகீதம் தர்மே சத்தியவாதினாம். கந்த மகர்ஷி, கந்த மகர்ஷி என்ற ஒரு மகர்ஷி, அவருடைய திருக்குமாரருக்கு கந்து என்று பெயர். அவர் மிகச்சிறந்த ரிஷி மட்டுமல்ல, தர்மிஷ்டர், அறத்தின் வழியிலே நிற்பவர். அது மட்டுமல்ல, சத்தியவாதி, யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து பொய் சொல்றது இல்லை, சத்தியத்தை காப்பாற்றுறவர். அவர் சொன்ன விஷயம் இருக்கு, இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்கே சுக்ரீவா, நான் ஏதோ சொல்றது இல்லை. பெரியவர்கள் அனுஷ்டானத்திலே சிறந்தவர்கள், தர்மத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை மட்டும் பேசுகின்றவர்கள் ரிஷிகள். ரிஷிகள்னு சொன்னா மந்திர திருஷ்டார்த்தம்னு அர்த்தம். அதே மாதிரி முனிவர்கள் அப்படின்னு சொன்னா மனநசீலர்கள் அர்த்தம். நல்ல தமிழ் இது, மனத்தினாலே தூய்மை உள்ளவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள்லாம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகரிஷி சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன் கேள். பத்மாஞ்சலி புட்டம் தீனம் யாசந்தம் சரணாகதம் நகன்யாது ஆண்டு சம்சார்த்தம் அபி
சத்ரும் பரந்தபா. அப்பா சுக்ரீவா, ஒருத்தன் நம்ம எதிர வரான், கைய கட்டிண்டு வரான், பத்தாஞ்சலி புத்தம் தீனம், ஐயோ பாவம், ரொம்ப எளிமையா வரான். அவன் என்ன கேட்கிறான், சுவாமி நீங்க தான் என்னை காப்பாத்தணும். யாச்சந்தம் சரணமாகதம், காலை வந்து விழுந்துட்டான், வேற வழி கிடையாது ஐயா, நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னார். அவன் நம்ம எதிரியா இருந்தாலும், எவ்வளவு பொருளாதவனா இருந்தாலும், நாம் மனதார அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது. அவன் பொய்யனா இருக்கலாம், அவன் ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், ஆனா நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. சத்ருவா இருந்தாலும் கையை கூப்பிண்டு எதிர வந்து நின்று, உங்க நான் சரணாகதி பண்ணியிருக்கேன்னு சொன்னா வேற வழி இல்லை, அவனை காப்பாற்றியே தீர வேண்டும். ரொம்ப அழகா பாரதி பாடினான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். அருமையான தமிழ், இதை விட இவ்வளவு எளிமையா யாரும் சொல்ல முடியாது. பகைவனுக்கு பகைவன் என்று தெரிந்தும் அவனுக்கு கூட அருள் புரிய வேண்டும், அதுதான் வைணவம். உலகத்திலேயே வைணவம் என்று ஒரு மதம் அல்ல, மனித இனம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வைணவர்கள். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாவற்றிலும் பகவான் இருக்கான், யாரையும் கேவலமா நினைக்க கூடாது. எதிரியா இருந்தாலும் அவனுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும். ஒரு அழியாத ஒரு பிரின்சிபல், அந்தனர் என்போர் அறவோ, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலாம். உத்தமமான பிராமணன் இருந்தான்னா அவனுக்கு அந்தனன் பேரு, அந்தனரை பிரிக்கணும். அம் தன் அர், அழகிய குளுமையான பார்வையை உடையவர்கள், யாரையும் கொடூரமா பார்க்கிற சுபாவம் பிராமணனுக்கு கூடாது. அதனால அந்தனர் தர்மத்தை தான் சொல்லணும். ஆகையினாலே அவன் எதிரியா இருந்தாலும் நம் காலையில வந்து விழுந்து விடுவானே ஆனால் அவனை காப்பாற்றியே தீர வேண்டும். இன்றைக்கும் மிலிட்ரியில ஒரு டிசிப்ளின் உண்டு, எதிரினா ரெண்டு கையை தூக்கிட்டான் சொன்னா அவனை சுடுவதற்கு அதிகாரம் இல்லை இல்லையா. என்னைக்கோ ராமாயண காலத்துல சொன்ன ஒரு சரணாகதி இன்றைக்கும் கூட நடைமுறையில இருக்கிறது, அதுதான் ராமாயணம். காலத்தை வென்று நிற்கும் கருத்துக்களின் கருவூலம் ராமாயணம், அது என்னுடைய அபிப்பிராயம். பொக்கிஷம்னு சொன்னா ராமாயணம் தான். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு காணணும்னு சொன்னா ஒரே நூல் ராமாயணம் தான். அறம் அவ்வளவு நிர்தாரணம் பண்ணப்படுகிறது. அடுத்த சோகத்தை சொல்றான் ராமன், ஆத்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரிஹி பிராணான் பரித்தியஜ்யா ரக்ஷிதவ்யா கிருதாத்மனா. ஒரு அருமையான வார்த்தை கிருதாத்மனா. கிருதாத்மனான என்ன அர்த்தம் தெரியுமா, மனித பிறவி எடுத்ததன் பயனை நன்கு உணர்ந்தவன். மனிதர்களுக்கும் மற்ற தேவராதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு, மனம் உள்ளவன் தான் மனிதன். இந்த மனசுல நல்ல மனம் உள்ளவராக இருக்கிறது தான் மகாத்மா. ஆகினாலே மனம் படைத்த மனிதர்களிலேயே உயர்ந்த மனிதன் யார் என்று கேட்டால் சுக்ரீவா, வறுமையினால ஒருத்தர் வந்து நம்ம சரணமடையலாம், ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆர்த்தோவா, சில சமயம் யாருக்காலே விடமாட்டேன் அப்படின்னு அப்படி அகங்காரத்தோடு இருக்கான அவன்,
ஏதோ ஒரு நேரில் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம காலில் விழுந்திருக்கான். ஏய், நேற்று வரையில் இந்த பையன் நிமிர்ந்தே இருந்தான், இன்னைக்கு வந்து காலில் விழாதான், எப்படிதான் இவனை காப்பாத்துறது அப்படின்னு நினைக்க கூடாதான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் காலில் விழுந்துட்டான்னு சொன்னா, அருகி பிராணான் பலித்தஜ, நம் உயிரை கொடுத்தாவது நம்மை அடைக்கலம் புகுந்தவனை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய உண்மை இது, என்னால பண்ணப்படான் ராமன். ஆகவே சரணாகதி இருக்கிறதே அது மிக உயர்ந்தது, தானத்திலேயே சிறந்தது. ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலைமையை கொடுக்கும் அபய பிரதானம். பயப்படாத, நான் இருக்கேன். உபன்யாசங்களை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையிலே சோதனையிலே இருப்பவர்களுக்கு உபன்யாசம் பண்ணும் போது கவலைப்படாதீர்கள், ராமன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை ஊட்டுக்குவதற்காகத்தான் இந்த உபன்யாசம். காரணம் என்ன தெரியுமா? அவனை அந்த சமயத்திலே அவன் உள்ளத்திலே இருக்கின்ற தாபத்தை தீர்த்து காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு பயமில்லாத ஒரு நிலை இந்த சுவாமி சொன்னார், உபன்யாசகர் சொன்னார். அந்த நம்பிக்கையை உண்டாக்குவதுதான் உபன்யாசம். கதை சொல்றது இல்லை, கதை யாரவனா சொல்லலாம். மனித மனதின் உள்ளத்திலே இருக்கின்ற துயரம் நீங்குவதற்கு என்னுடைய பேச்சு பயன்பட வேண்டும். இந்த பேச்சை கேட்பவர்கள் மனதிலே இவர் சொல்லி இருக்கிறார், ராமாயணத்திலே இருக்கிறது, ராமன் நிச்சயமாக காப்பாற்றுவான், எத்தனை தொல்லைகள் இருந்தாலும் காப்பாற்றுகின்ற ஒரே தெய்வம் ராமன் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே ஊன்றும்படியாக செய்வதுதான் உபன்யாசம். அதை மிகப்பெரியவர்கள் தங்களுடைய பிராணனை கொடுத்தும் காப்பாற்றுவார்கள். எத்தனையோ பேர், சிவி சக்கரவர்த்தி இருந்திருக்கிறார், இப்படி மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எனவே சுக்ரீவா, காளிதே வந்து ஒருவன் விழுந்து விடுவானே ஆனால் அவனை காப்பாற்றுவதுதான் தர்மம். எனவே காப்பாற்றப்பட வேண்டியவன் விபீஷணன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல சுக்ரீவா, நச்சே பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி ந ரக்ஷதி, காப்பாற்றணும்னு என்ன இருக்கு நமக்கு, ஆனா காப்பாற்ற முடியாம தடுக்கிற குணம் என்ன தெரியுமா? ஒண்ணு பயம், இவனை காப்பாற்ற போய் அதனால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். நம்ம பொதுவா பார்க்கிறோம், சாதாரண விஷயத்திலேருந்து பெரிய விஷயம் வரையில் நல்லா தெரியுது இவனை நம்ம காப்பாற்றணும்னு தெரியுது, காப்பாற்றணும்னு ஆசை இருக்கு. ஆனா இவனை காப்பாத்த போக பின்னால பின்விளைவுகள் இருந்தா யார் சந்திக்கிறது அப்படின்னு ஒரு பயம், அது நோயிங்கிலேயே அந்நோயிங்கிலேயே நமக்கு ஒரு மாரல் ஃபியர், அதனால காப்பாத்தாம விட்டுருவோம். வாட் இஸ் ஹேப்பனிங் நவ்? சில பேர் மோகாது, இவனை காப்பாத்தி நமக்கு என்ன லாபம், தான் வாழ்ந்தா போறோம், தான் நன்னா இருந்தா போறோம், தன் குடும்பம் நல்லா இருந்தா போறோம், மற்றவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன என்று தான் என்ற சுயநல வலைக்குள் அகப்பட்டு கொண்டிருப்பவர். சில மனிதர்கள் தங்களை சுற்றி ஒரு வேலையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வேலையை விட்டு வெளியில வருவதில்லை. அவனுக்கு தெரிந்ததுதான் அவன், அவன் குடும்பம், அவன் மகன், அவன் மகள், அவன் மனைவி, இதுதான் தெரியுமே. இதுல மற்றவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறவே என்ற ஒரு பரந்த நோக்கம். அவர்கள் தான் மோகாத்துவா அலாமாதித்தே போயிட்டு போனா நமக்கு என்ன வந்து காப்பாத்தாம விட்டா. சில பேர் காமாத்துவா, இவனை காப்பாற்றுறதுனால எனக்கு லாபம் கிடையாது அப்படின்னு காப்பாத்தாம விட்டுருலாம். இந்த மூன்று காரணங்களால எவன் ஒருவன் சரணாகதி பண்ணினானோ அவனை காப்பாற்றவில்லை என்று சொன்னால், தன்னால் இயன்றவரையில் அவனை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்று சொன்னால், எவன் நம்மிடத்திலே வந்து சரணாகதி பண்ணினானோ அவன் பிறந்ததிலிருந்து சரணாகதி பண்ணது வரையில் எவ்வளவு பாபங்களை செய்திருக்கிறானோ அத்தனை பாபங்களும் நம்மை வந்து சேர்ந்துவிடும்.
காலிலே விழுந்து என்னை காப்பாற்று என்று கேட்கின்ற ஒருவனை நாம் காப்பாற்றம்தான் விடுவோமே ஆனால் ஆஜென்ம பரியந்தம் அவன் தோன்றினதால் இருந்து இன்னையவன் செய்திருக்கின்ற பாபங்களுடைய மூட்டை இருக்கிறதே அது நம்மை வந்து சேர்ந்து விடும். எனவே அதற்கு பயந்தாவது காலிலே விழுந்தவர்களை காப்பாற்றிய தீர வேண்டும். சுக்ரீவா மற்றொன்றையும் சொல்லுகிறேன், வினஷ்டகா பஸ்யபஸ்ய தட்சிணகா சரணாகதா, நம்மை சரணமாக அடைந்தவனை காப்பாற்றும் நிலையிலே இறங்கும் பொழுது நமக்கு ஒரு அழிவு ஏற்பட்டாலும், சரணாகதி பண்ணினவன் எதிரிலேயே நாம் அழிய நேரிட்டாலும் என்னாகும் தெரியுமா? நமது இறப்பு இருக்கிறதே அது அவனுடைய புண்ணியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது நம் ஆத்மா. எவன் சரணாகதி பண்ணினானோ அவனுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ளும். ஆதாய சுகிருதம் சத்ய சம் கச்சேது அரக்ஷிதா. ஆகையினால வாழ்க்கையிலே சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏவம் தோஷோ மகானத்ர பிரபன்னானாம் அரக்ஷனே, காலில் விழுந்தவனை காப்பாற்றலைன்னா இதெல்லாம் ஏற்படும், ஞாபகம் வச்சுக்கோ. ஆகையினாலே சரணாகதி எவன் பண்ணினானோ அவனை காப்பாற்றியே தீர வேண்டும். சுக்ரீவா இதெல்லாம் நான் சொல்லல, கந்து என்ற மகரிஷி சொல்லியிருக்கிறார். காப்பாற்றாமல் விடுவது என்ற செயல் இருக்கிறதே அது அஸ்வர்க்கியம், சொர்க்கத்தை கொடுக்காது. அயசஸ்யம், புகழ கொடுக்காது. பலம் வீரியம் இவைகளை எல்லாம் அழித்துவிடும். கரிஷ்யாமி யாதார்த்தியம், எனவே நான் கண்டு மகரிஷி சொன்ன வார்த்தையை காப்பாற்றப் போகிறேன். காப்பாற்றுவதாலே எனக்கு புகழ் கிடைக்கும், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், பலம் வீதியும் இவைகள் எல்லாம் போற்றப்படும். எனவே தர்மிஷ்டம் யசஸ்யம் சாத்து பதோதயம், சரணாகத ரக்ஷகமாக இருப்பதனாலே தர்மிஷ்டன் என்ற பெயர் வரும், புகழோன் என்ற பெயர் வரும், சொர்க்கத்திற்கு உரியவன் என்ற பெயர் வரும். இந்த பெயர்களை எல்லாம் நான் அடைவதற்கு சரணாகதி ஒரு துணையாகிறது. எனவே என்னை யார் சரணாகதி பண்ணுகிறானோ அவனை காப்பாற்றியே தீருவேன். இது வந்து கண்வருடைய மகனான கண்டுவனுடைய வாக்கியங்கள் என்று சுக்ரீவனுக்கு தெரியப்படுத்தினார். ஒரு சின்ன விஷயம், சுக்ரீவனுக்கு போய் ஒரு உபதேசம் பண்ணணுமா ஒருத்தர் கேட்டார். என்ன இல்லை, ராமன் யார் என்பதை படம் பிடித்து காட்டுகிறான் வால்மீகி. சரணாகத வத்சலன் என்பதை அவனாகவே அவன் வாயினாரே நான் சரணாகத வத்சலன் என்று சொல்லுவது அவன் பெருமைக்கு சரியாகாது. எனவே மகரிஷிகள் சொன்ன வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு தர்மத்தை பண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த தர்மமானது பெரியவர்கள் அனுஷ்டித்த தர்மம். ராமாயண உபன்யாசம் அப்படிங்கிறது நான் பண்றது இல்லை, மகான்கள் எல்லாம் பூர்வர்கள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவது, கிராமங்களிலே கதை சொல்லுவது என்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அடியனுக்கு தெரிஞ்சு 10 வயசா இருக்குச்சு, நெம்மிலின்னு ஒரு கிராமத்துல காப்பனார் வாத்தியரார் இருந்தார். பக்கத்தாத்துல ஒரு அர்ச்சகர் இருந்தார், சம்பத் பட்டாச்சாரியான்னு பேரு. அந்த சுவாமி ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் வந்ததுன்னா விராட பருவம் வாசித்தார். இந்த விராட பருவம் வாசிக்கிட்டே அப்பெல்லாம் மின்சாரம்லாம் கிடையாது. இந்த ராந்தில் ஏற்றி வச்சுட்டு இந்த ஓலைச்சுவடியை வச்சுட்டு விராட பருவத்தை வாசிக்கிறார். வருஷா வருஷம் வாசிப்பார். சீற்றவாதம் நடக்கிற அன்னைக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டும். எல்லாம் அனுஷ்டானத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் ஒன்றுமா மறந்துட்டோம். பெரியவர்கள் எதை நடைமுறையை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் ராமன் நடைமுறையை வைத்துக் கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு விரதம் இருக்குடா அப்பா சுக்ரீவா சொல்றேன் கேளு அப்படின்ட்டு தீக்ஷிதர்னு பேரு ராமனுக்கு.
தன்னை சரணாகதி பண்ணினவர்களை காப்பாற்றுகின்ற தீட்சை உடையவன் எம்பெருமான் ராமன் சொன்ன சகதேவ பிரபன்னாயா தவாஸ்மி இதிக யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம. பாலசுக்ரீவா, நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன். அது என்ன விரதம் தெரியுமா? உலகிலே இருக்கின்ற மனிதர்களில் எவனாவது ஒருவன் திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னை நோக்கி கையை கூப்பி விடுவானே ஆனால் சகிருதேவா, எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் சேவித்தால் அவன் அனுகிரகம் பண்ணுவான் என்ற உத்தேசமும் இல்லாமல் சேவிப்பது மனிதர்களுக்கு தர்மம் என்ற தர்மம் உணராமல் ஏதோ எல்லோரும் கை கூப்புகிறார்கள் நானும் கை கூப்புகிறேன் என்று சகிருதேவ ஏண்டா கை கூப்பின, அவர் கை கூப்பினார் நான் கை கூப்பின, அவ்வளவுதான். காரணம் தெரியாது. பஸ்ல போயிட்டு இருக்கார், எதிர பெருமாள் வரார், பஸ்ல இருந்தார் எல்லாரும் கையை கூப்பினார். பெருமாளே இல்லேன்னு சொல்ற ஒருத்த அவன் பாக்குறான், என்னதான் கை கூப்பிடாத, நானும் கை கூப்பிட. சகிருதேவ பிரபன்னாயா தவாஸ்மி, நம்ம தான் சொல்லணும், என் தப்பனே நான் உன்னுடையவன், உன்னை சார்ந்தவன், நீ இட்ட வழக்கா இருப்பவன், உன்னையே நம்பிக்கொண்டிருப்பவன், யான் எனது என்ற எண்ணம் இல்லாதவன், உன்னை விட்டால் வேறு கதி இல்லாதவன் என்று பிரபன்னன். பிரபன்னனுக்கு லட்சணம் இதெல்லாம். அவனை தவிர வேற தெய்வம் இல்லை, அவன் தான் காப்பாற்றணும். ஆகவே உன்னை சார்ந்தவன், நான் உனக்கு வேண்டியவன் என்று கையை கூப்பிடுவானே ஆனால் பிரார்த்திப்பானே ஆனால் பயப்படாதே. அபயம் சர்வபூதேபியா, எந்த அர்த்தம் இருக்கு? எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம் கொடுக்கிறேன் ஒரு அர்த்தம். எல்லா உயிரினத்திலிருந்தும் உனக்கு பயமில்லாத தன்மையை கொடுக்கிறேன். ஒரு காலத்துல நல்ல பழக்கமெல்லாம் இருந்தது, ஆத்து விட்டு வெளியில கிளம்பிதே பகவான் நாமாவ சொல்லிட்டே போவான். வெளியில கிளம்பிச்சேவே தன்னத்த கவச கட்டி சாபமான தரோயுபா, நான் வெளியில கிளம்பினா ராமன் மின்ன போறான், என்னை காப்பாத்துறதுக்காக மின்ன போயிட்டு இருக்கான். அந்த ஒரு நம்பிக்கை அதனால இருந்தது, அந்த வேணும். அதனால எம்பெருமானை திடீர் என்று ஒரு நாள் சகதேவ பிரபன்னாயா தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி கொடுக்கிறேன். இந்த ததாமி என்ற வார்த்தையை வச்சு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு அன்றி ஆளாவரோ, இது நம்மாழ்வாருடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு நாலு வார்த்தையாவது தெரிஞ்சுக்கணும். சிங்கத்து ராமாயணம் உபன்யாசம் கேட்டேலா? கேட்டேன். என்ன சொன்னார்? நாலு வார்த்தை சொன்னார். நாலு வார்த்தையை ஞாபகப்படுத்தப்படுறேன். ஒன்னு, எம்பெருமான் ஸ்மராமி அப்படின்னு சொன்னார், நினைக்கிறேன். வராக தர்ம ஸ்லோகம்னு ஒரு தர்ம ஸ்லோகம். தர்ம ஸ்லோகம்னா தப்பாவெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டாய்வா? உபன்யாசம் பண்ணார் ஒரு சுவாமி, 1:30 உபன்யாசம் பண்ணார், கடைசியில் என்ன சொன்னார்? நான் 1:30 என்ன சொன்னனோ அதோ ஒரு நாலே வாக்கியத்தில் சொல்றேன். அந்த நாலு வாக்கியத்துக்கு தர்மம்னு கடைசியாக சொல்ற வார்த்தை. மீதி எல்லாம் மறந்தாலும் இந்த நாலு வார்த்தைய மறக்காதே, அதான் தர்ம ஸ்லோகம். நம்ம தலையெழுத்து மாத்தினோ பண்ண வச்சுட்டான் வேண்டா. தர்ம ஸ்லோகம்னா இதான் அர்த்தம். வராக தர்ம ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம். அதுல பகவான் வராகன் சொன்னான், அறம் ஸ்மராமி மத் பக்தம், என்னுடைய பக்தனை நான் நினைக்கிறேன். ஒரே பிராட்டி கேட்டா எப்பப்பான்னு கேட்டாள். அவன் நல்லா இருக்கிட்டே ஸ்திதே மனசி, மனசு நல்ல நிலையில இருக்கிட்டே, சுகஸ்தே சரீரே, சரீரம் நல்லா இருக்கிட்டே,
தாத்து சாமியே, தாத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கட்டே, இளமையோடு இருக்கட்டே, கிளறு இளமை கெடுவதன் முன்னம் எவன் ஒருவன் என்னை மனமாற சொல்லுகிறானோ அவன் அவனது தள்ளாத வயதில் 90 வயதுக்கு மேல போல விற்பாடு என்ன நினைக்க முடியல, என்ன சொல்ல முடியல என்ற நிலையிலே கட்டை போலவே கல் போலவே இருப்பானே. ஆனாலும் ஆதியிலே அவன் என்னை நினைத்த காரணத்தினால் கடைசி காலத்தில் அவனை நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம பெரியவன் அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னு சொன்னான். வாழ்க்கையில இளமையிலே நாளைக்கு பார்த்துக்கிறாங்கிறது உடவே கூடாது. அகம் ஸ்மராமி அவன் சொன்ன நான் நினைக்கிறேன், அது ஒரு வார்த்தை. ராமாவதார காலத்துல ததாமி அவர்களுக்கு பயமில்லாத தன்மையை கொடுக்கிறேன்னு சொன்னா அது இரண்டாவது வார்த்தை. கிருஷ்ணாவதார காலத்துல திவ்யம் சக்ஷுஹு ததாமி, அர்ஜுனா என்ன நீ முழுமைய பார்க்கணும்னா இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது, உனக்கு திவ்யமான ஞானக்கண்ணை கொடுக்கிறேன், ஞானக்கண்ணால்தான் பார்க்க முடியும். ஆகவே உனக்கு திவ்யம் சக்ஷுகு ததாமி அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம் என்ன தெரியுமா கீதையில? பஷ்யாமி தவ தேக தேகே, எம்பெருமானே உன்னுடைய திவ்யமங்கல சுரூபத்தில் உலகத்தை பார்க்கிறேன் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். இவன் கொடுத்தது உண்மை, அவன் பார்த்தது உண்மை, எனவே பகவான் அங்கே ததாமி திவ்யம் சக்ஷுகுன்னு சொன்னான். கடைசியில சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விதா அகம் துவாம் சர்வ பாவேபியம் மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொன்னவர். ஆகையினாலே எம்பெருமானுடைய வார்த்தை இருக்கிறது, அபயம் சர்வபூதேபியா வராக அவதாரத்தை ஆரம்பித்து கிருஷ்ணாவதாரம் வரையில் ஏகத்தை பிரசம்மமா, என்னை சரணாகதி பண்ணுவார்களே ஆனால் கையை கூப்பிடுவார்களே ஆனால் என்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகளிருந்தேன், உன்னருளுக்கு இனிதாகும் நிலை உணர்ந்தேன், உன் சரணே சரண் என்று துணிவு கொண்டேன், மண்ணிருளாய் உள்ள நிலை எமக்கும் தீர்த்து வானவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனியமக்கோ பரமேற்றாமல் எந்திருமால் அடைக்கலங்கொள் என்னையே என்று சக்கரவர்த்தி திருமகளை பிரார்த்தித்து பயமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ சக்கரவர்த்தி திருமகன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று முடிக்கிறோம், தொடரும்.